அனைவருக்கும் வணக்கம். பொய் பூதத்து ஆழ்வார். பொய்கை ஆழ்வார் தோன்றிய மறுநாள் மகாபலிபுரத்தில் பள்ளிகொண்ட அரங்கநாதன் திருக்கோயில் நந்தவனத்தில் குருகத்தி மலரின் மீது பிறந்தார் பூதத்து ஆழ்வார். பிறந்த நாள் ஐப்பசி திங்கள், அவிட்டி நட்சத்திரம். திருமாலின் ஐந்து ஆயுதங்களின் ஒன்றாக கதை என்று சொல்லப்படுகின்ற கதா ஆயுதத்தின் அம்சமாக ஒளியுடன் பிறந்தார். கிபி 6ஆம் நூற்றாண்டு எம்பெருமானுடைய உண்மையான நிலைமையை உணர்ந்து பரஞானம் அடைந்தார் என்பதனால் பூதத்தாழ்வார் என பெயர் வந்தது. இவர் பாடிய 100 பாடல்கள் 4000 திவ்யப்பிரபந்தத்தில் 2வது திருவந்தாதியாக தொகுக்கப்பட்டுள்ளது. முதலில் இப்போ பூதத்தாழ்வாருடைய பாடலை பார்ப்போம். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக, அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக, இன்புறு சிந்தை இடுதிரியாய் நண்புருகி நாணச் சுடர் விளக்கேற்றினேன் நாரனுக்கு நாணத்தமிழ் புரிந்தார் நான். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாய் இன்புறு சிந்தை இடுதிரியாய் நண்புருகி நாணச் சுடர் விளக்கேற்றினேன் நாரனனுக்கு நாணத்தமிழ் புரிந்த நான். பெருமானே உம்பால் நாணத்தமிழ் அறிந்து நான் அன்பையே அகல் விளக்காக அமைத்தேன். அன்பையே ஒரு அகல் விளக்காக செய்கிறார். உன் மீது கொண்ட ஆர்வத்தை நெய்யாக ஊற்றுகின்றேன். ஆர்வம் என்ற எண்ண ஓட்டத்தை நெய்யாக ஊற்றுகின்றேன். என் சிந்தையில் திரியாக அமைத்து நான் சுடர் ஏற்றுகின்றேன். உலகத்தின் இருளையிலிருந்து என்னை விடுவிப்பாயாக. இந்த உலகத்தை மாயையில் நான் மாட்டி கொண்டிருக்கிறேன். என்னுடைய அன்புதான் விளக்கு, வேறெதுவும் இல்லை உன்னிடம் கொடுப்பதற்கு. என்னுடைய ஆர்வம்தான் நெய், உன்னை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறதா, அந்த ஆர்வம்தான் எனக்கு நெய். என் சிந்தையே திரியாகி எந்த நேரம் என் உன்னையே நான் என்னுடைய சிந்தையில் துதித்து கொண்டிருக்கிறேன். அதையே நான் திரியாக அமைத்து நான் சுடர் என்ற மாலை, சொல் மாலையை உனக்கு நான் சூட்டுகின்ற நிலைப்பாட்டில் இங்கு உணர்த்துகிறார். உலகத்தினுடைய இருள் இருந்து என்னை விடுவிப்பாய். இந்த உலகத்தில் இருளில் வந்து நான் மாட்டிகிட்டு இருக்கேன் ஐயா, இந்த இருளிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் ஐயனே என்று திருமாலிடம் வேண்டுகிறார். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.